ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தவா மசாலா ஃபிஷ் ஃப்ரை ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வாவல் மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், மசாலா வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்கும். கருவாவல் மீன் தான் வாங்கியிருந்தோம் அன்றைக்கி. நல்ல மெத்து மெத்துன்னு சின்ன மீன் கிடச்சிது. எப்போவும் வெள்ளை வாவல் வாங்குவோம். சரி, இந்த மீன் வாங்கி முழுசாக பொறிக்கலான்னு வாங்கி ஸ்லிட் போட்டு சுத்தமாக கழுவி வயிற்றில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்து கழுவி எடுத்து தண்ணி வடித்து வச்சாச்சு. இப்போது கல்லுப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பரட்டி ஒரு கால் மணி நேரமாவது ஊற வைங்க. அப்போ தான் அந்த மீனில் உள்ள வெடக்குவாடை போகும். அப்புறம் மஞ்சள் தூளையும் உப்பையும் நல்லா அலசி தண்ணி வடிச்சிட்டு நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி தடவ போகிறோம். இப்போ நல்லா அலசி தண்ணி வடித்து வச்சாச்சு. இப்போ ஒரு தட்டில் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர். இது ஒரு மீடியம் சைஸ் மீன், 5 மீனுக்கு. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் எடுத்திருக்கு, 1/4 டீஸ்பூன் வந்து ஏலம்பட்டை கிராம்புத்தூள். அப்புறம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம், இதுதான் மசாலா. அப்புறம் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் குவியலாக சேர்த்துருக்கு. ஃபைனாக சாப் பண்ண மல்லிக்கீரை கருவேப்பிலை சேர்த்தாச்சு, இதுதான் மசாலா இதுக்கு. அப்புறம் எலுமிச்சைப்பழம் 1 பழம், 1 மீடியம் சைஸ் லெமன், அது புளிஞ்சிக்கலாம் நல்லா. இப்போ வந்து 1 மேஜை கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்க்குறதுனால இந்த மசாலா மீனில் அப்பி பிடிக்கும், கலண்டு வராது. வேறு எதுவுமே கிடையாதுங்க. மிளகாத்தூள், சீரக சோம்புத்தூள், ஏலம்பட்டை கிராம்புத்தூள், இஞ்சி பூண்டு, எண்ணெய், உப்பு, லெமன் ஜூஸ். இப்போ நல்லா மசாலா பேஸ்ட்டு மீனில் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மீனில் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எல்லா மீன்லேயும் தடவியாச்சு, வயிற்றுக்குள்ளே தலையிலெல்லாம் தடவியாச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து மீனை 1/2 மணி நேரம் முன்னாடி எடுத்து வச்சுருங்க. தவால எண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் விட்டால் போதும். இந்த மீனை போட்டு அப்படியே திருப்பி திருப்பி 2 பக்கமும் செவர்ற மாதிரி பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிங்க, சூப்பராக இருக்கும். மசாலாலாம் நல்லா வெந்து உள்ள கோட் ஆகி அட்டகாசமாக இருக்கும். இதை வந்து ஆனியன் ஸ்லைசஸ், லெமன் வெஜ்ஜஸோடு சும்மாவே சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டால் ஒயிட் ரைஸ்க்கு, பிரியாணிக்கெலாம் சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம். ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் தவா மசாலா ஃபிஷ் ஃப்ரை கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.